எஸ்எஸ்எல்வி ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட இரண்டு செயற்கைக்கோள்களில் இருந்து சிக்னல் கிடைக்கவில்லை என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் ஏவுத்தளத்திலிருந்து முதலாவது எஸ்எஸ்எல்வி ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த ராக்கெட் EOS-02 ஆசாதிசாட் என்ற இரண்டு செயற்கைக்கோள்களை சுமந்தபடி விண்ணில் பாய்ந்தது. ஆசாதிசாட் செயற்கைக்கோள் 75 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் உருவாக்கிய மென்பொருளை உள்ளடக்கியது. ஆனால் செயற்கைக்கோள்களில் இருந்து சிக்னல் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ராக்கெட்டில் விண்ணில் ஏவப்பட்டு அதிலிருந்து பிரிந்து 13வது நிமிடத்தில் செயற்கைக்கோளில் சிக்னல் கிடைத்திருக்க வேண்டிய நிலையில் சிக்னல் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தொடர்ந்து சிக்னலை பெறும் முயற்சியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர்.